வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு தந்திருக்கோம், இன்றைக்கி டியூஸ்டே நாங்கள் வந்து கந்தக்கோட்டைக்கு தான் நான் வந்து கிளம்பிட்டுருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய 5வது வாரம், வெற்றிகரமாக வந்து 5வது வாரத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த விளாக் தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சிட்டு, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி பூரம்னு சொல்லிட்டு இங்கே லீவ் விட்டுருந்தாங்க சென்னையில். ஸோ அதனால் பசங்கள்லாம் வந்து எக்ஸாமுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்காக மட்டும் வந்து லஞ்சும் டிஃபனும் செஞ்சுருந்தேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸு, பேபிகார்ன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்தி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தியும் ப்ளஸ் வந்து தொட்டுக்க வந்து கேப்சிகமும் கோஸும் போட்டு தொக்கு பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் காலையில் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஹரிபரியாக கிளம்பி போனால், அங்கே இன்றைக்கி இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் கொஞ்சம் பிரச்சனையாச்சு. அதாவது அங்கே ட்ரெயின் வந்து கேன்சல் ஆகிடுச்சு சில ட்ரெயின்ஸு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து வேறு ட்ரெயின்னு, இன்னொரு பேர் இன்னும் சில பேர் வந்து அடுத்த ட்ரெயின்லேயும் வந்தாங்க. ஸோ தனித்தனியாக தான் நாங்கள் போயிட்டு இந்த தடவை சாமி பார்த்தோம். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோவில் வந்து ஃப்ரீயாக இருந்தது. அதனால் நல்லா சாமியை பார்த்துட்டு நல்லா சுற்றி இதெல்லாம் பண்ணோம். இன்றைக்கி கொஞ்சம் பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட பசங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்திருப்பேன், இந்த குட்டி முருகர் வந்தாருன்னு. இந்த தடவை கொஞ்சம் பெரிய முருகரும், நமக்கு ரெண்டு முருகராக நாங்கள் வந்து இந்த தடவை நாங்கள் கோயிலுக்கு போனோம். அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லபடியாக 5th வீக்குக்கு 6 நெய்விளக்கும் ஏற்றிட்டேன். ஏற்றிட்டு கொஞ்சம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பூஜை கடையாக இருக்கும். அந்த கோவிலை சுற்றி நிறையா வந்து பாத்திர கடையும் ப்ளஸ் வந்து பூஜை சாமான் விற்கிற கடையும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து வரலட்சுமி நோம்பு வேறு வருது. ஸோ அந்த பொருள்லாம் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வாங்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே இருந்தோம். ஸோ அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்தனே மொத்தமாக கிளம்பிட்டோம். ஸோ கோவில் போய் பார்த்தாதாங்க தெரியுது எவ்வளோ பேர் முருகர் மேலே அவ்வளோ ஒரு அன்போடு வந்துட்டு அந்த ஆறு தீபம் ஏற்றி அவ்வளோ லைன்லேயும் நின்று சாமியை பார்த்து அந்த அரோகரா அரோகரான்கிட்ட கோஷம் விட்டுட்டு அந்த முருகரை வந்து நம்ம பார்க்குறப்போ அவ்வளோ மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைவாக இருக்குது. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு நம்ம போனாலும் அங்கே போயிட்டு அந்த தரிசனத்தை பார்த்தோடனே நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வந்து அப்படியே பறந்து போயிடுது. அவ்வளோ ஒரு சூப்பரான பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்து அபிஷேகம் நடக்கும். அபிஷேகம் நடக்கிறப்ப நாங்கள் வந்து ஒவ்வொரு டைம் வந்து நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோன்னா அபிஷேகம் பார்ப்போம். அப்படி வந்து சீக்கிரம் போயிட்டோன்னா முன்னாடியே அபிஷேகம் பார்க்க மாட்டோம். ஸோ அந்த அபிஷேகம் பார்க்குறப்போ அந்த அபிஷேகம் பால் பன்னீர் எல்லாமே வந்து கிடைக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து வேல்மாறல் படிச்சுட்டு வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனசில் வந்து நிம்மதியாக இருக்கும். இந்த 5 வாரம் வந்து எப்படி போச்சுன்னே தெரில, அவ்வளோ சூப்பராக போச்சு. எந்த ஒரு தடங்களும் வந்து வரவே இல்லை. வராமையே வந்து பார்த்திங்கன்னா 5 வாரத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் வந்து 1 வீக் இருக்குது. ஸோ நம்ம என்ன வந்து வேண்டி நம்ம முருகர் கோவிலுக்கு போகிறோமோ அதை கண்டிப்பாக வந்து நிறைவேற்றி வச்சிருவார். திரும்ப 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 நம்மளை வந்து நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே முருகர் வந்து நம்மளை வந்து வரவழைச்சிட்டே இருப்பார். அவ்வளோ ஒரு அற்புதமான அந்த கோவில் வந்து அவ்வளோ வைப் கிடைக்கும். அந்த கோவிலில் ரொம்ப சூப்பரான கோவில், அவ்வளோ இடைஞ்சலாக இருக்கும் அந்த கோவில். பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷான ஏரியா, சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷாப் இருக்கும். அது நடுவில் கோவில். கோவில் வந்து நல்லா உள்ளே போய் பார்த்திங்கன்னா தெப்பக்குளம்லாம் வச்சு ரொம்ப பெரிய கோவில். இருந்தாலும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கோவிலுக்குள்ளே போனாலே எல்லாம் மன நிம்மதியும் கிடைக்கும். பிரசாதம் வந்து கொடுத்தாங்க இந்த தடவை, அதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டயர்டு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலைல நாங்கள் சாப்பிடலை, அப்புறம் போய் சாமி பார்த்துட்டு அங்கே வெயில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டு அப்புறம் தான் சாப்பிட்டோம். இருந்தாலும் பாருங்களேன் அவ்வளோ ஹாப்பினஸ், முகத்தில் வந்து அந்த ஒரு டயர்ட்னஸ் ஒரு இதே தெரியாது. அவ்வளோ சிரிச்சிட்டு ரொம்ப சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இந்த 5 வாரம் வந்து முருகர் வந்து எங்களை நல்லபடியாக கூப்பிட்டு போயிருக்காரு. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து நடத்தி கொடுப்பாரு. அவங்க வேணுனதை கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவார்.